வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சம் டெபாசிட் செய்வேன் என்று கூறினார் மோடி. இதுவரை 15 ரூபாய் கூட வரவில்லை. தீவிரவாதம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும் என்ற முழக்கத்துடன் அமல்படுத்தப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் எந்த நன்மையும் விளையவில்லை என்று ரிசர்வ் வங்கியே ஒப்புக்கொண்டு விட்டது. ரயில் கட்டணம், மருந்து பொருட்கள் போன்றவற்றின் விலை பாஜக ஆட்சியில் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. கேஸ் சிலிண்டரின் விலையோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எகிரிவிட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத மாநிலங்களின் உரிமைகளில் தலையிட்டு அங்கு ஓர் இணை அரசாங்கத்தை நடத்த முயலும் பாஜக மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக நசுக்கிவிட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மையமாக கொண்டுதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. இதுதான் ஜிடிபி. இதை மதிப்பிடுவதற்கான அடிப்படை வருடத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றி பொருளாதார வளர்ச்சி குறித்த ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறது மோடி அரசு. நாட்டின் உயரிய அமைப்புகளில் ஒன்றான ரிசர்வ் வங்கியை சிதைத்து சீர்குலைத்தது மோடி அரசு. ரிசர்வ் வங்கி மட்டுமல்ல, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாத்து நிற்கும் தன்னாட்சி அமைப்புகளை காவிமயப்படுத்தி காலி செய்தது மோடி அரசு.